தலி சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் என்னுடைய பலம். அப்படிப்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது மேலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டு மோடி அரசு குலை நடுங்கி இருக்கிறது. எக்ஸ்பயர் ஆனது என்ன அணுகுண்ட கூட தூக்கிட்டு வந்து விவசாயத்தில் போடுவானுங்க. தலகால் புரியாமல் இவர்கள் ஆடுவார்கள், உச்சத்திற்கு போய் நிற்பார்கள், சாமானியர்கள் எகிரி அடித்து இவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பார்கள். இந்த ஒரு நாடு ஒரு திட்டம்னு சொல்றவன் யாருன்னா திருட்டு பயல்கள் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த எதிரிக்கு வந்து குலை நடுங்கிட்டு இருக்கு. அந்த முதியவருடைய கண்ணில் பட்டிருக்கக்கூடிய பெல்லட்டு குண்டுகளுக்கு வரலாறு பதில் சொல்லும். நீங்க செஞ்சிருக்கிறது பட்டப்பகல் அநியாயம், அநியாய கொள்ளை, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் அகோரத்தனம். இந்த மதவாதத்தை முன்வைக்கக்கூடிய எவனாலும் எவனும் இந்துக்கு ஒத்த பைசாக்கு நன்மை செய்ய மாட்டான். அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் ராகுல் காந்தியுடைய அரசியல். சந்தர்ப்பவாத அரசியலுக்கு உதாரணம் ராமதாசின் அரசியல். இந்தியா பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டு தவறாக சொல்லுவாங்க. பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு வேணும்னு. இந்தியா மதசார்பின்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. 5 வருடத்தை முடிக்க போகக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கும், அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எல்லாருக்கும் ஒரே தேர்தல் வரப்போதுன்னு சொல்லி அவங்கள ஒரு 6 வருஷம் ஆள வைப்பீங்களா? கேனத்தனமா இல்லையா? நீதிமன்றம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து தடிபார் என்று சொன்னது. தடிபார்னா என்னது? ரவுடின்னு சொன்னது அமித்ஷாவை பார்த்து. போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்வதைத்தான் அரசு கேட்க வேண்டுமே தவிர நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக இங்க போராட்டக்காரங்க கிடையாது. இந்தியாவை துண்டு துண்டாக கிழித்து முதலாளித்துவவாதிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்து இந்தியாவை பிச்சைக்கார நாடாக மாற்றுவார்கள் இவர்கள் மதவாதிகள். எலெக்ஷன் வர நேரத்துக்கு உங்களுக்கு வந்து உங்க ஜாதியினர் மேல பற்று வருதா ஐயா ராமதாஸ் மாதிரி? டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாயிகள் தொடங்கியிருக்கும் இந்த போராட்டம் மத்திய அரசை அசைக்குமா, இல்லை மற்ற போராட்டங்களைப் போல நாளடைவில் பிசுபிசுத்து விடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்ற போராட்டங்கள் போல் பிசுபிசுத்து போகுமானா, மக்கள் போராட்டமாக அரசியல் பின்னணி இல்லாமல் உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட போராட்டங்களை தவிர மற்ற எந்த போராட்டமும் பிசுபிசுத்து போனதல்ல. உதாரணத்திற்கு தன்னெழுச்சியாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியை கொண்டு அந்த சரியான முடிவை கொண்டு மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தன்னெழுச்சினா அதில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக களத்தில் அரசியலோ உள்நோக்கமோ எதுவுமே இல்லாமல் களத்தில் வரக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றி அடைந்துதான் இருக்கிறது. அதுபோலவே இதுவும் மிகப்பெரும் வெற்றியை நிச்சயம் காணும், பிசுபிசுத்து போகாது. விவசாயிகள் போராட்டம் இது ஆரம்பம் மட்டுமே என குறிப்பிட்டு ராகுல் காந்தி ட்வீட் செய்துள்ளாரே, அப்படி என்றால் இந்த போராட்டத்தில் எதிர்கட்சிகளின் தூண்டுதல் அரசியல் இல்லாமலா இருக்கும் என வலதுசாரிகள் கேள்வி எழுப்புகிறார்களே. அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய ட்வீட்டை மட்டும் வச்சு நீங்க வந்து இது அரசியல் பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்கறேன்னா, அரசியல் செய்யறாங்க, ஒரு இஷ்யூ நடக்கும்போது அரசியல் செய்யறாங்கன்னு அரசியல் அரசியல் தான் செய்வாங்க. நான் இப்போ உண்மையை சொல்றேன், அந்த அரசியல் செய்வது நியாயமானதா செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு கரெக்டா எலெக்ஷன் வர நேரத்துக்கு உங்களுக்கு வந்து உங்க ஜாதியினர் மேல பற்று வருதா ஐயா ராமதாஸ் மாதிரி, அந்த அரசியல் ஏத்துக்க முடியாது. ஆனால் பாதிப்புகள் ஏற்படும் போது களத்தில் நிற்பதுதான் அரசியல். கேள்வி கேட்பாங்கல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு முன்னாள் எதிர்கட்சி தலைவராக விவசாயிகள் போராட்டம் வரும்போது கேட்பாங்களா இல்லையா? அவரை ஒரு ட்வீட் கூட நீங்கள் பண்ணலையே, நியாயமாக கேட்பாங்க. ஸோ இது தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டம். இந்த தன்னெழுச்சி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஒரு எதிர்கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டிலாவது ஆதரவு கொடுத்தாரான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஏங்க களத்தை தாங்க வர வேணாம், அவர் களத்தில் போகாமல் இருப்பது என்ன சொன்னால் சால சிறந்தது. போனால் தான் அதை பொலிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க அந்த இஷ்யூவை. ஆனாலும் போனாலும் தப்பில்லைங்கிற அரசியல் செய்ய வேண்டும். அரசியல் தான் உயிர் நாடி. அரசியலில் நீங்கள் நல்லவர், ஒரு துருக்கி பழமொழி கூட இருக்கு, அரசியலில் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் அதில் கயவர்களும் தீயவர்களும் ஆக்கிரமிப்பதை தவிர்க்க முடியாது. அப்போ இது போன்ற போராட்டங்கள் அரசியல் ஆக்கப்பட வேண்டும். எதிர்கட்சிகள் இதை நிச்சயமாக கையில் எடுக்க வேண்டும். என் போன்ற மக்களின் கோரிக்கையை ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் களத்தில் குதித்து விட வேண்டும். விவசாயிகளுடைய விவசாயிகளாக பெல்லட்டு குண்டுகளை தாங்க வேண்டும். அப்போதாவது இந்த மோடி அரசாங்கத்தின் குருரத்தனம் உலக நாடுகளுக்கு தெரிய வரும். உலக நாடுகள் கண்டிக்கும். விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த இடத்தை தாரவாத்து கொடுப்பதற்காக ஒரு ஃபார்ம் பில் கொண்டு வந்திருக்கிறீங்க. இது எவ்வளவு மோசமானது, இந்த 3 அமெண்ட்மெண்ட்டும் எவ்வளவு மோசமானது என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போதான் உலக மக்களுக்கு தெரிய வரும் இந்த அநியாயம். அப்போ ராகுல் 2 கருத்து சொல்றேன், அதை அவர் அரசியல் ஆக்கவில்லை. ஏன்னா அவருடைய ஆதரவு அவர் நிலைப்பாடு என்னன்னு அவர் சொல்லணும், அதுக்கானது. ரெண்டாவது என்ன சொல்றேன், அவர் அரசியல் ஆக்கினாலே நல்லதுங்கிறேன், அரசியல் ஆக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அரசியல் ஆக்கப்பட வேண்டும். சந்தர்ப்பவாத அரசியலுக்கும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஜீவாதார பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியலும் வேற வேற. உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் ராகுல் காந்தியுடைய அரசியல். சந்தர்ப்பவாத அரசியலுக்கு உதாரணம்
ராமதாசின் அரசியல். டெல்லிக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளையும் மத்திய அரசு பள்ளங்கள் மற்றும் தடுப்புகள் மூலம் துண்டித்து வருகின்ற போக்கை எப்படி பார்க்கறீங்க? சீப்பக ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றோம் நினைக்கிறாங்க, இதுதான் உண்மை. மக்களுடைய எழுச்சி போராட்டங்களுக்கு முன்னால் எல்லா சர்வாதிகாரிகளும் தலைவணங்கி இருக்கிறார்கள். மக்களுடைய எழுச்சி போராட்டங்களுக்கு முன்னால், நியாயமான கோரிக்கைகளுக்கு முன்னால், அரசியல் பின்புலத்தோடோ உள்நோக்கத்தோடோ செய்யப்படாத அனைத்து போராட்டங்களுக்கும் சர்வாதிகாரிகள் மண்டியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனால் இதில் ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். சேகவரா சொன்ன மாதிரி இப்போ இந்த எதிரிக்கு வந்து குலை நடுங்கிக்கிட்டு இருக்கு, இவர்களுக்கு குலை நடுங்குது. நியாயமான ஒரு போராட்டம் எந்த விதமான பிளேம் கேம் மூலமாக வந்து யூ கேனாட் டைவர்ட் தி ரியல் இன்டென்ஷன் அண்ட் தி டிவோஷனல் இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ். ரொம்ப புனிதமான ஒரு நோக்கம், உணவு, விவசாயம், இதற்காக ஒரு இந்த நோக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எக்காரணம் கொண்டும் தவறான அரசியல் சாயம் பூச முடியாது என்பதை அரசு விளங்கி வைத்திருப்பதனால், எப்போதும் போல பொலிட்டிக்கல் பிளேம் கேம் செஞ்சு இதை மாற்றிவிட முடியாது என்று அரசு உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நிச்சயமாக விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு நாம் செவிசாய்த்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை இந்த விவசாயிகள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்கின்ற பயம் மோடி அரசை உலுக்கி இருப்பதனால், இனிமேலும் எல்லாத்துக்கும் பதில் இவங்க தான். சம்பந்தமே இல்லாமல் டோமர் சொல்ல வேண்டிய பதிலை எல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். டோமர் பேச வேண்டியது எல்லாம் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் பேச வேண்டியது எல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வாதிகாரத்துக்கு மிகப்பெரிய அடையாளம் இது. எனவே இந்த சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டு மோடி அரசு குலை நடுங்கி இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் தான் இந்த பள்ளம். சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்றாது. விவசாயிகள் மேல் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய போது வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகள் காலாவதியானவை என்ற செய்திகள் இப்போது வர தொடங்கியுள்ளதே, அது பற்றி ஒரே ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, எந்த நாடு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு போரை ஆரம்பித்ததோ இது வந்து உச்சத்தை அடைஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அது எக்ஸ்பயர் ஆன டியர் காசா இருந்தா என்ன, அல்லது ஆண்டேட்ல உள்ள டியர் காசா இருந்தா என்ன, விவசாயிகளின் மீது என்ன செஞ்சிருக்கணும், விவசாயிகளை நீங்கள் அரவணைத்திருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நீங்கள் தோல் கொடுத்திருக்க வேண்டும், விவசாயிகளை தூக்கிவிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அந்த விவசாயி எதிர்த்து நீங்கள் ஆண்டேட்டில் இருக்கிற டியர் கேஸ் வீசினாலே தப்பாச்சே, நான் சொல்கிற இடத்துக்கு வாடா உங்கள்கூட பேச்சுவார்த்தை நடத்துறேங்கிறீங்க, எவ்வளோ பெரிய அநியாயம் இது. நீ கிட்டே வந்துடாத, டெல்லியை நோக்கி வந்து உன் கருத்தை சொல்லிவிடாத, பள்ளம் தோண்டி வைக்கிறேங்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய அநியாயம். இந்த அநியாயம்லாம் செஞ்சவனுங்க எக்ஸ்பயர் ஆனது என்ன, அணுகுண்டை கூட தூக்கிட்டு வந்து விவசாயத்தில் போடுவானுங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியப்படுறதுக்கெலாம் கிடையாது. மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு விவசாயிகளின் போராட்டம் மட்டுமே 700% அதிகரித்திருக்கும் நிலையில், இன்னும் மோடி அரசை சாமானிய மக்களுக்கான அரசு என்று சிலர் பேசி வருகின்றனரே, அது பற்றி? அதான் நான் சொல்றேன்னு, இப்படி எல்லா மோடியுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய வாக்குறுதிகள், பேட்டி பச்சாவ்னு சொல்லுவார், பேட்டி பச்சாவ்னு ஒரு பிளான் அறிவிப்பார். பேட்டி பச்சாவ்னு நீங்க புரிஞ்சுக்கணும், பேட்டி மாறும் அப்படின்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளைங்க காப்பாத்துங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களை கொண்டுடுங்கன்னு அர்த்தம். இந்தியாவிலேயே அதிக குழந்தை கற்பழிப்பு நடக்கக்கூடிய மாநிலம் யூபி. யார் ஆட்சியில் இருக்கிறா? யோகி ஆதித்யநாத். இங்கே எப்படியே உனக்கு சோறு தண்ணி இல்லை, பசிப்பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்கிறான், குழந்தைங்களாம் பச்சை பச்சை பிள்ளைங்கள்லாம் காம கொடுறர்கள் கற்பழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதை போய் பார்க்க துப்பு இல்லாமல் ஹைதராபாத்துக்கு பேர் மாற்ற போகிறேன்னு இப்போ யோகி இங்கே வந்து ஜிஹெச்எம்சி எலெக்ஷனுக்கு வந்து இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். இவங்களுடைய லட்சணம் இதுதான். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவன் இவங்க பேட்டி பச்சாவனு சொன்னால் அவங்க பேட்டியை கொள்ளுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. கிசான், நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம்னு சொன்னால் முதல்ல விவசாயிகளை கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இவர் எப்போ தோன்றி யார் பேர் எடுக்கிறாரோ, மாணவர்களுக்கு அப்படின்னு வாயை திறந்தாருன்னு வைங்க, மாணவர்களுக்கு ஏதோ ஒரு ஆப் ரெடியாக வச்சுருக்காருன்னு அர்த்தம், நீட் மாதிரி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏழை எளிய மக்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள், ஏழை எளிய மக்களை கொலை செய்ய வந்தவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலிகள், கார்ப்பரேட்டுகளின் அடிமைகள். அதிலும் குறிப்பாக அம்பானி அதானிக்கு, அம்பானிக்கு நீ வச்சிருக்கிற எண்ணெய் வளம் இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அதானிக்கு கோல் மைன் இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, விவசாயிகளுக்கு லட்டி அடியும் சாட்டை அடியும் தண்ணீர் கண்ணீர் புகை கொண்டு கூட எக்ஸ்பயரான கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்கிறான். அப்போ பார்த்துக்குங்க, எக்ஸ்பயரான கண்ணீர் புகை வச்சு எதையாவது எந்த இலவாது எடுத்து சாவட்டும், அந்த அந்த முதியவருடைய கண்ணில் பட்டிருக்கக்கூடிய பெல்லட்டு குண்டுகளுக்கு வரலாறு பதில் சொல்லும் ஒரு நாள் இந்த சர்வாதிகாரம் மண்டியிடும் என்பது உண்மை. டெல்லியில் கொரோனா வைரஸின் 2nd அலை தொடங்கிவிட்டதாக சொல்லி வரும் நிலையில், இப்படி விவசாயிகள் ஒன்று கூடி போராடுவது கொரோனா பரவலை அதிகமாக்காதா? இதனால் அவர்கள் உயிருக்கும் அச்சுறுத்தல் தானே, உயிர் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? விவசாயத்தால் உணவில்லை என்றால் பட்டினியால் சாவும், கொரோனா வந்தால் நோய் வந்து சாவும். அவன் மொத்தத்தில் ரெண்டு மொத்தத்துலேயும் ரெண்டுலையுமே சாவத்தான் போகிறோம். நோய் என்பது எல்லாருக்கும் உறுதி கிடையாது, மீண்டு வந்துடலாம். பசியில் இருந்தால் நீங்கள் நான் கேட்குற யாராக இருந்தாலும் சாவத்தான் வேணும். பசின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சாவு உண்டு. உணவு இல்லைங்கிற நிலை ஏற்பட்டால் எல்லாரும் செத்துடலாம். வைரஸுங்கிறது தொற்று ஏற்பட்டால் தான் மரணம், அப்படி ஏற்பட்ட எல்லாரெல்லாம் செத்துட மாட்டாங்க. ஸோ ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்குறான், இன்றைக்கி பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எதில் பாதிப்பு அதிகம் என்றால், வைரஸ் தொற்று நோயால் பாதிப்பு வருவதை விட பசியால் வரக்கூடிய பாதிப்பு.
விவசாயிகளை அழித்தால் வரக்கூடிய பாதிப்பு, விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகம் என்பதால் அவங்களுக்கு அந்த பயம் கிடையாதா? இப்போ நம்ம விவசாயிகள் வந்து இவ்வளோ பேர் ஒரே இடத்துல கூடி நின்று அந்த COVID-19 ரெகுலேஷனை வயலேட் பண்ணி பண்ணாங்கன்னு சொன்னால் பாதிப்பு யாருக்கு வரும்? அமித்ஷாவுக்கு மோடிக்குமா? அப்போ அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பாதிப்பு குழுமி இருந்த விவசாயிகளுக்கு தான் வரும். அது பரவாயில்லன்னு தான் களத்தில் இறங்குறான். எனக்கு வர கொரோனா வந்து சேர்த்தா கூட பரவாயில்ல, நான் வந்து பசிப்பட்டு நிலை சாக விரும்பலை, நான் வந்து இந்த மக்களுடைய நெரிசலில் செத்தாலும் பரவாயில்ல, எலிகறி தின்னு சாக விரும்பலை அப்படின்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். இதான் உண்மை. டிசம்பர் 3 அரசு கொடுக்கும் இடத்திற்கு போராட்டத்தை விவசாயிகள் மாற்றினால் அடுத்த நாளே அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்னு அமித்ஷா சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் கண்ணன் கோபிநாதன் என்று சொல்லக்கூடிய IAS அதிகாரி வந்து அழகாக சொன்னார், அனுமதி பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு பேர் திருமணம் சாந்தி முகூர்த்தம், அனுமதியே கொடுக்காவிட்டாலும் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக நின்று களத்தில் நிற்பதற்கு பேர் தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம். நீங்கள் செஞ்சிருக்கிறது பட்டப்பகல் அநியாயம், அநியாய கொள்ளை, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் அகோரத்தனம், அநியாயத்திற்கு மக்களை கொண்டு போய் தங்களுடைய சகட்டு மேனிக்கு தாங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லும் கொடூரமான சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்கள் களத்தில் வந்துவிட்ட பின்னால் விவசாயிகள் போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்வதைத்தான் அரசு கேட்க வேண்டுமே தவிர நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக இங்க போராட்டக்காரங்க கிடையாது. புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் அவர்களின் வருவாயை பெருக்கிக் கொள்ள வழங்கப்பட்ட வாய்ப்பு என பிரதமர் மோடி கூறியிருப்பதுடன் அடுத்து வரும் நாட்களில் அந்த சட்டங்களின் பலன்களை விவசாயிகள் காண்பார்கள் என அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறாரே. காஷ்மீர் மக்களுக்கு நல்லது நடக்கும், அதனால் 370 ரிவோக் பண்றோம். முஸ்லிம் பெண்களுக்கு நல்லது நடக்கும், அதனால் 333 அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வரும். இந்தியாவுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போய் நிற்கும், அதனால் டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும். இது எல்லாமே ஒன்று முதலாளித்துவவாதம் அல்லது மதவாதம், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான் பலனுள்ளதாக இருக்கும். ஸோ மோடி கொண்டு வரக்கூடிய திட்டம் யாருக்கு எதிரானதோ அவர்களுக்கே பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்வது அவருடைய ஸ்டைல். ஸோ யார் எப்பப்பெல்லாம் ஏழையுடைய வயிற்றில் அடிக்குமோ அதெல்லாம் அந்த மக்களுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 8 வழிச்சாலைன்னு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அது அந்த லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு நல்லதாக இருக்குன்னு வாங்க, ஆனால் வீட்டை நடுவாக பிரிச்சுக்கிட்டு போவோம் 8 வழிச்சாலை, இல்லை இல்லை அது ரொம்ப மக்களுக்கு நல்லது அப்படின்வாங்க. ஸோ இவர்களுடைய ஸ்டைலே, பொதுவாக சர்வாதிகாரிகளுடைய ஸ்டைலே கோயப்பல்சை கூட வச்சுக்கிட்டு பொய்யா பேசுகிற மாதிரி, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அவர்களுக்கே நல்லதை உண்டாக்கும்னு சொல்லக்கூடிய திட்டம். சரி, இந்த மற்ற திட்டங்கள் எல்லாத்தையும் விட டிமானிடைசேஷன் டைமில் மோடி சொன்னது இப்போ நமக்கு ஞாபகம் வருது. அதை சொன்னால் இங்கே ரொம்ப ஆப்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, கியூ மீ 50 பேர்ன் மீ அலைவ் இஃப் ஐ எம் ராங் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ 500,000 நோட்டை செல்லாமல் ஆக்குறேன், எனக்கு 50 டைம் கொடுங்க, என்னுடைய முடிவும் என்னுடைய இந்த திட்டமும் தவறானதாக இருந்தால் உயிரோடு கொளுத்திருங்கனார். 50 இத்தனை நாள் கடந்துச்சு, முடிவு வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஏற்கனவே ஐயா கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் சார்பில் டெல்லியில் பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றும் மத்திய மோடி அரசு கண்டுகொள்ளாததால் திரும்பி வந்தனர். அதே நிலை இந்த போராட்டத்திற்கும் ஏற்பட்டு விடுமா? தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தும்போது அந்த கோரிக்கையை நியாயமா மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய், அதாவது ஆக்சுவலி ஹூ ஷுட் ஹேவ் ரெப்ரசன்டேட்டிவ், யார் கரெக்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாநில அரசில் உள்ளவர்கள் தான், அந்த மாநில அரசை சார்ந்தவர்கள் தான் அதை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாநிலத்தில் உள்ளவர்களோ அல்லது அந்த மாநிலத்தில் இருந்து மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணியில் உள்ளவர்களோ அதை செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குதுன்னு சொன்ன உடனேயே ஹர்சிம்ரத் கவுர் என்கின்ற பஞ்சாபை சார்ந்த ஒரு மத்திய அமைச்சர் உடனடியாக ராஜினாமா பண்ணுறார், தன்னுடைய ஆதரவை அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறார். அப்படின்னும்போது ஐயா கண்ணு போன்ற தமிழக விவசாயிகள், அது பின்னால் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் நான் நேரடியாக போராட்டங்கிற விஷயத்துக்கு வர்றேன், அவருக்கான மிகச்சரியான ஆதரவு இங்கே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதை இங்கே கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கு பஞ்சாபிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கிளம்பி வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோடியை நெருங்கி இருக்கக்கூடிய விவசாயிகள், கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய இவ்வளவு கிலோமீட்டருக்கு சாலையை மறித்து அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள், அங்குள்ள ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அங்குள்ள மாநில அரசில் உள்ளவர்கள், மாநில கட்சியை சார்ந்தவர்கள் மிகச்சரியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய உதாரணம் தான் ஹர்சிம்ரத் கவுருடைய ராஜினாமா. அது இல்லாமல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் எல்லாம் இந்த ஃபார்மர்ஸ் பில்லாக எதிர்த்து பூபேஷ் பாகல் வந்து அமெண்ட்மெண்ட் பில்லே கொண்டு வந்திருக்கார் மாநில அங்கே உள்ள சட்டமன்றத்தில். அப்போ அங்குள்ள மாநிலங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முதுகெலும்புள்ள அரசுகளாக இருக்கிறது, முதுகெலும்புள்ள கட்சிகளாக இருக்கிறது. அதனால் அந்த விவசாயிகள் கூடுதல் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வந்து நிற்கிறார்கள். அங்குள்ள மாநில கட்சிகள் மாநில அரசினுடைய ஆதரவோடும் உத்வேகத்தோடும் நடக்கக்கூடிய போராட்டங்களை ஐயா கண்ணு போன்ற குரலற்றவர்கள் செய்த போராட்டத்தோடு ஒப்பிட முடியாது. குரலற்றவர்னா அவர் பாவம் தான், அவருக்கு முறையான சப்போர்ட், த சப்போர்ட் விச் ஹீ டிசர்வ்டு, த சப்போர்ட் தட் ஹீ டிசர்வ்ட் ஹீ டின் கெட் இட், அவர் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு
இந்தியாவுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ்ஸின் கனவுகளில் ஒன்றான ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோஷத்தை சமீபத்தில் மோடி மீண்டும் பேச தொடங்கினார். அடுத்த சில நாட்களிலேயே விவசாயிகள் போராட்டத்தால் அந்த கோஷம் இப்போது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலை உண்டாகி இருக்கிறதா? அப்படி தள்ளப்பட்டதா நல்லதுதான். டைவர்டன் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு நம்ம ஒரு டைவர்டன் பாலிடிக்ஸ் பண்ணி காட்டணும், அதோட நினைச்சுக்கலாம். இது பாலிடிக்ஸ் கூட இல்லை, இத்தனைக்கும் இது அரசியல் அல்ல, உரிமை. இப்போ விட்டா இஃப் நாட் நவ் தென் நெவர். இப்போ விட்டா நம்ம எப்போ செய்ய போகிறோம்? இதெல்லாம் இந்த விவசாய மசோதா நிறைவேற்றப்பட்டு அது இப்போ சட்டமாக்கப்பட்டு இந்நேரத்தில் இதை போராடலாம், எப்போ போராடுறது? ஒரு கால் இவர் நினச்சிருக்கலாம் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை நம்ம டைவெர்ட் பண்ணலான்னு, இவர் லாபகமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் பேசலாம்னு வந்திருக்கலாம். அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் தனி போராட்டம் அதை நடத்தலாமேங்க, இது எதுக்கு? அது ஏன் அமுங்கணும்? ஒரே நாடு ஒரே தேர்தலை மிக வன்மையாக கண்டிப்பான் ஒவ்வொரு ஜனநாயகவாதியும், ஒவ்வொரு ஜனநாயகவாதியும். ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போதே பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, இந்தியா பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சு, இந்தியா பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சுன்னு தவறாக சொல்லுவாங்க. பாகிஸ்தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு வேணும்னு. இந்தியா மத சார்பின்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது, எல்லாருக்குமான நாடும் பிரிக்கப்பட்டுச்சு. அப்படி பிரிக்கப்பட்ட போது இங்கே எல்லாரும் இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஆக்சுவலி இந்தியா இஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மாநிலங்களுடைய ஒரு குவியல் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரே தேர்தல் உங்களால் கொண்டு வர முடியாது. 370 ஆர்டிகளை நீங்கள் கேன்சல் பண்ணது கூட எவ்வளோ பெரிய பகல் கொள்ளை என்றால், எவ்வளோ பெரிய அநியாயம் என்றால், நான் இந்தியாவில் டிஃபென்ஸ் உட்பட சில விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு வருவேன், மற்றதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு 47 வாக்குகளிலேயே ஒப்பந்தத்தோடு தான் இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தது. ஆனால் அந்த கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு நீ எங்களில் ஒருத்தன் செஞ்சதே வாக்குறுதி மீறல், பட்டப்பகல் நயவஞ்சகத்தனம் இவர்கள் செய்தது. இப்போ இதுவே மிகப்பெரிய அநியாயம் என்னும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதே ஜனநாயகத்துக்கு எதிரானது, குறிப்பாக இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு எதிரானது. நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு மாநிலம் அல்லது தொகுதிகளில் தொடர்ந்து தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதால் வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை என்றும், வாக்காளர் பட்டியல் முதல் பாதுகாப்பு மற்றும் ஓட்டு எண்ணிக்கை என மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் பாஜக வேதனை தெரிவித்திருப்பதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. இதுல ஒரு நியாயம் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட அநியாயக்காரன் யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அம்பானியா தான் நீக்கி இந்த நாட்டை கூறு போட்டு விற்கும் போது இந்த நாட்டு அந்த நாட்டுடைய முன்னேற்றம் தடப்பட்டது உங்களுக்கு தெரியல, செலவு போனது தெரியல. எப்படி கேணத்தனமாக இருக்குன்னா, பரீட்சை வைக்கிறதுனால பரீட்சை வைக்கிறோம்ல, ஒவ்வொரு டேர்மில் நிறைய பரீட்சை வைக்கிறோம், ஒரே எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாமும் வச்சிடலாம், ஒரே எதுக்கு ஒரே எக்ஸாம் வச்சிடலாமே, ஒவ்வொரு டேர்ம் தனித்தனியாக, ஃபஸ்ட் மிட் டேர்மு, அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி, அப்புறம் செகண்ட் மிட்டம், அதுக்கப்புறம் ஹாஃப் எலி, அதுக்கப்புறம் தேர்ட் மிட்டம், அதுக்கப்புறம் ஆனுவல்னு வைக்கிறதுக்கு ஒரே எக்ஸாம் வச்சுட்டு போயிடலான்னு சொன்னான் நான் ஒரு ஸ்கூலில். ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை இல்லைங்க, ஒவ்வொரு எக்ஸாம் வைக்கும் போதும் வீணாக பேப்பர்லாம் செலவாகுது, இன்விஜிலேட்டர்ஸ்லாம் சுற்றுறதுக்கு தேவையில்லாமல் செலவாகுதுன்னா எவ்வளோ கேணத்தனமாக இருக்குமோ, முட்டாள்தனமாக இருக்குமோ, அடிமுட்டாள்தனமாக இருக்குமோ, அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு வாதம். தேர்தல் என்பது அப்படி வச்சுத்தான் நீங்கள் தேர்வு செய்ய முடியும். எல்லா நேரங்களும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு சீதோஷண நிலை இருக்கிறது, ஒவ்வொரு மனநிலை இருக்கிறது. காலம் தொட்டு கரெக்டாக 5 ஆண்டுகள்னு கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ருட்டீனாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே தேர்தல்னா, ஏற்கனவே 2.5 வருடம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அங்கே கட் பண்ணி திரும்ப எலெக்ஷன் வச்சுருவீங்களா? இல்லை 5 வருடத்தை முடிக்க போகக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கும், அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எல்லாருக்கும் ஒரே தேர்தல் வரப்போதுன்னு சொல்லி அவங்கள ஒரு 6 வருஷம் ஆள வைப்பீங்களா? கேனத்தனமா இல்லையா? இதை நீங்கள் செய்யும்போது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு செட்டப்புக்காக நடக்கக்கூடிய அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செலவு என்று சொல்லுவீர்களே ஆனால் நான் வெங்காயம் தின்றதே இல்லை, ஸோ வெங்காய ரேட்டை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அடிப்படை அறிவற்ற நிதி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எதை வேண்டுமானாலும் மிதிச்சுமே என்று சொல்லலாம். நாடு முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதால் அப்படி என்னதான் பெரிய இழப்புகள் அல்லது சிக்கல்கள் ஏற்படும்னு நீங்க சொல்றீங்க? நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்திட்டு போயிடலாம், ஆனால் எங்களுடைய கோரிக்கை, என்ன ஒரு தனிப்பட்ட நபராக என்னுடைய கோரிக்கை, நாடு முழுவதும் ஒரே தேர்தலை நடத்துங்கள், ஆனால் அதை பேலட் சிஸ்டத்தில் நடத்துங்கள், வாக்குச்சீட்டு முறையோடு நடத்துங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இதெல்லாம் என்னன்னாங்க, பன்முகத்தன்மையை ஒழிப்பதற்குத்தான் எல்லாம் ஒன்றுன்னு கொண்டு வர்றது. நாடு முழுவதும் ஒரே மொழி, நாடு முழுவதும் ஒரே ஆட்சி. கலைஞர் ஐயா இருக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சியை பற்றி நிறைய பேசினாங்க. கவர்னர் ஏற்றி கொண்டிருந்த கொடியை அவர் கையிலிருந்து போடான்னு ஆளுநர் எதுக்குடான்னு சொல்லி, ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரும் எதுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கேட்டார் கலைஞர். அருமையான வார்த்தை, ஆளுநர்னு ஒரு சப்ஜெக்ட் தேவையே கிடையாது. அப்படியெல்லாம் வந்து மாநில சுயாட்சியை பேசிய முதல்வர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி அந்தஸ்து இருக்கணும், எனக்குன்னு தனி நேரம் இருக்கணும், எனக்குன்னு தனி அதிகாரம் இருக்கணும்னு நினைக்கிறது தான் மாநில சுயாட்சி. அடிமை அதிமுகவினர் எப்போது இங்கு வந்தார்களோ அப்போதே உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷாவையும் மோடியையும் பார்ப்பது, அமித்ஷாவை பார்த்துட்டா ஏதோ பெரிய ஹீரோவை பார்த்த மாதிரி
நான் சொல்லவில்லை, நீதிமன்றம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து தடிபார் என்று சொன்னது. தடிபார்னா என்னது? ரவுடின்னு சொன்னது அமித்ஷாவை பார்த்து, நீதிமன்றம் சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு ஹோம் மினிஸ்டராக, ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் ஆனதற்கு பின்னால் இருக்கிறவங்களாம் கட்ட தர தர நடுங்கிறான். அப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த இது நிலையை கொண்டு வரணுங்கிறது அவருடைய எண்ணம். எல்லாத்துக்கும் சென்டர் ஃபோக்கஸ்டாக மத்திய அரசாங்கத்தை நோக்கியவர்களாக மாற வேண்டும். அதற்கு பின்னால் இந்து ராஷ்டிரமாக அதை அறிவித்து விட வேண்டும். அதற்கு பின்னால் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று கொண்டு வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்தால் அதற்கு பிறகு வெறும் ஒரே நாடு என்பார்கள், ஒரே தேர்தல் இனிமேல் இல்லை என்பார்கள், இனிமேல் ஒரே ஆட்சி என்பார்கள், இறுதியில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்பட்டு விட்டது, இது சர்வாதிகார இந்து நாடு என்று அறிவித்து விடுவார்கள். அப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சுயாட்சியோடு சேர்த்து அவரவர் மாநிலங்களுக்கு அவரவர் நேரத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஒருவேளை அமலுக்கு வந்தால் அடுத்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது எளிதாகும் என்ற பேச்சும் அடிபட்டு வருகின்றது. ஆமா, அதான் சொல்றேன். நான் தான் ஒரே பிரதமர், அதாவது அல்லது ஒரே அதிபர், எல்லாமே ஒண்ணுதான். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே சட்டம் அப்படின்னு. சட்டம்னா என்னங்க? எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்தில் வந்து என்னமோ முஸ்லீம்களுக்கு ஏதோ சின்ன சின்ன உரிமை இருக்காம்பா, அதை ஏன்பா நம்ம பிரிக்கணும், அவங்க தனியாக சட்டம் அவங்களை இருந்துட்டு போட்டோம்ப்பா அப்படின்னு பேசுற நடுநிலையாளர்கள் கூட புரிஞ்சிக்காம தான் பேசுறாங்க. முதல்ல பொது சிவில் சட்டத்தில் என்னங்க கிடச்சிட போது நம்ம என்னன்னா, இப்போ நான் அதுதான் கேட்குறேன், பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் லெவலவன் அடிச்சுக்கிறானுங்க. இந்த அநியாயக்காரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பொது சிவில் சட்டம்னா எதுக்காக? இது இப்போ நமக்கு முஸ்லீமுக்குன்னு ஒரு பர்சனல் லா இருக்குது. அந்த பர்சனல் லாவில் என்ன இருக்குன்னா, மேரேஜ், ஃபேமிலி, இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மூணு தாங்க. முஸ்லீம் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், ஹிந்து கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், கிறிஸ்டின் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். கிரிமினல் சட்டத்தை பற்றியும் எல்லாம் ஒன்று தான். சிவிலில் வந்து ஒரு சில விஷயங்கள், முஸ்லீம் போய் ஒரு இடத்த ஆக்கிரமித்தாலும் சிவிலில் அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான், கிறிஸ்டினுக்கு என்ன தண்டனையோ இந்துக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் சிவில் வந்துட்டா. ஸோ எல்லா சிவில்லையும் முஸ்லீமும் தனியாக சட்டம்லாம் இல்லை. திருமணம் முடிப்பதற்கும் விவாகரத்து செய்வதற்கும் சொத்து பாக பிரிவினைக்கும் இந்த மூணுக்கு மட்டும் முஸ்லீம் வந்து உங்கள் மத தடிப்பில் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு உரிமையை தொன்று தொட்டு இந்தியா போன்ற ஒரு பன்முக நாட்டில் முஸ்லீம்களும் ஒரு அங்கத்தினர் என்று சொல்வதற்காக ஒரு வழங்கப்பட்ட ஒரு சின்ன சலுகை, சின்ன சலுகை தான். சில பேர் அந்த விருப்பம் இல்லாமல் நாங்கள் சட்டப்படி போயிடுறோங்கிறாங்க, அப்படியே போகிறாங்க. ஏன் பொது இந்த மாதிரி இந்த முஸ்லீம்களுக்கு தனியாக சிவில் சட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது முஸ்லீம் வந்து ஃபேமிலி கூட்டுக்கு போகாமல் இருக்கிறாங்களா? எல்லாம் அங்கே தான் போய் முட்டிக்கு நிற்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வர செய்தி என்னவென்றால், இதை கூட மாற்று நினைப்பது எதற்கென்றால், இதை நான் எதுக்கு இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இதை மாற்றுவதனால் உடனே இந்தியா வளர்ச்சி ஆகிடுமா சொல்லுங்கள். பொது சிவில் சட்டத்தை ஏன்பா கொண்டு வந்துடலாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு. ஆனால் இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா, எல்லாத்தையும் அழிச்சிடணும். கிளைகளாக பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய அத்தனை கோடுகளையும் அழித்துவிட்டு ஒரே நேர்கோடாக போட்டு ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி. அந்த ஒரே மதம் என்பது ஹிந்து தான், இந்துத்துவா தான் கொள்கை என்பார்கள். இன்னொன்றையும் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இவர்கள் கொண்டு வரும்போது கூட இந்தியாவை துண்டு துண்டாக கிழித்து முதலாளித்துவவாதிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்து இந்தியாவை பிச்சைக்கார நாடாக மாற்றுவார்கள் இவர்கள் மதவாதிகள். இவர்களால் இந்தியாவை முன்னேற்ற முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை, பொது சிவில் சட்டம், இதையெல்லாம் இன்றைய சூழலில் சட்டப்படி நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? சட்டப்படி நடத்துவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறது, எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேஸ் காட் த ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட் ஹிஸ் ஓன் ரிலீஜியன். டு ப்ரொஃபஸ், தனக்கு பிடித்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவும், டு ப்ராக்டிஸ், அதை நடைமுறைப்படுத்தவும், டு ப்ரொபகேட், அதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யவும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம், மாமேதை அம்பேத்கர் அவர்களால் அழகாக வகுத்து தரப்பட்ட அற்புதமான சட்டம். இந்த சட்டத்தை கை வைக்க முடியாமல் தான் இதில் உள்ளத்தில் எல்லாத்தையும் அமன் பண்ணணுங்கிறான். கான்ஸ்டிடியூஷனை அறிவர் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல இவர்கள் கான்ஸ்டிடியூஷனையும் அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்பார்கள். அங்கே தான் வந்து நிற்பாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கை வைக்க வேண்டும் என்பார்கள். சட்டத்தில் இவர்களுக்கு இடமே இல்லை, இவர்களுக்கு அதிகாரத்தில் தான் இடம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயத்துக்கெல்லாம் துணை போவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், லவ் ஜிஹாதுக்குன்னு ஒரு சட்டம், இதெல்லாம் தேவையா? அப்படி ஒரு அப்படி என்னன்னா, காதலிப்பு என்ன சொல்ல வராங்கன்னா, காதலிப்பதாக இருந்தால் கூட ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை காதலிப்பான், ஆனால் ஒரு முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிச்சிடக்கூடாது, அதுதான் ரூல் சொல்ல வருது. எவ்வளோ பெரிய அநியாயம். சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா? கிடையாது. யூ கே நாட் டிஸ்கிரிமினேட், யூ கே நாட் டிஸ்கிரிமினேட் ஒன்ஸ் லவ் பேஸ்ட் ஆன் இஸ் ரிலீஜியன். ஆனால் ஒரு மனிதனுடைய காதலை, அவனுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடிய உணர்வை சட்டம் போட்டு தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை. ஆனால் யூபிஆர்எஸ் செய்கிறது. எப்படி செய்கிறது? அதிகார துஷ்பிரயோகம். அந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணி வேணால் செய்யலாமே தவிர, அப்படி செய்யட்டும், செஞ்சுதான் பார்க்கட்டுமே. இறுதி முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. சர்வாதிகாரம் எப்படி முடிவுக்கு வரும் என்றால் அதனுடைய உச்சத்தை அடைஞ்சிரும்.
தலகால் புரியாம ஏடா கூட பண்ணுவாங்க, கண்டிப்பா செய்வாங்க. இப்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தலகால் புரியாமல் இவர்கள் ஆடுவார்கள், உச்சத்திற்கு போய் நிற்பார்கள், சாமானியர்கள் எகிரி அடித்து இவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பார். பல்வேறு தேசிய இனங்கள் வாழும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவானது ஒற்றைத்தன்மை என்ற நிலை வந்தால் என்னவாகும்? அதான் சொல்றேன், ஒருமுகத்துக்கு மாறினால் என்ன ஆகும் சொன்னா, இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய டிஸ்டிங்டிவ் திங், அதாவது இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா, எல்லா நாடுகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருப்பதை போல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்தன்மையை ஆச்சரியப்படுறான். இவ்வளவு மொழி பேசுறீங்களா, இவ்வளவு மதத்தினர் இருக்கிறீங்களா, ஆனாலும் இந்தியருங்கிற ஒரு உணர்வோடு இருக்கீங்களா? ரஷ்யாவை போய் பாருங்க, இந்த நம்மள மாதிரி இருக்க மாட்டான், அங்கே பல்வேறு குழு இருந்தாலும் நம்மளை போல ஒரு உணர்வு இருக்காது. ஆனால் இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மையை ஒழித்து விட்டு, இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த மதவாதத்தை முன்வைக்கிறாங்களே, நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய விஷயமே அதுதான், இந்த மதவாதத்தை முன்வைக்கக்கூடிய எவனாலும் எவனும் இந்துக்கு ஒத்த பைசாக்கு நன்மை செய்ய மாட்டான். இதான் உண்மை. என்ன திட்டம் நீ வச்சிருக்கிற? ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கிற? கிடையாது. ஆனால் உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? காஷ்மீரை கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்துக்கிறதுக்கு திட்டம் இருக்கு. அதனால என்ன கிளிப்ப இந்தியா வளர செய்யுமா சொல்லு. என்ன திட்டம் வச்சிருக்கிற? என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து, ஏண்டா ஒன்று சேர்ந்து வரக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை உனக்கு காது கெடுத்து கேட்கறதுக்கு வக்கீல துப்பில்ல, கோரிக்கையே வைக்காத முஸ்லீம் பெண்களுக்கு ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தாங்க, இதனால என்ன லாபம் வந்துச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாடு ஒரு திட்டம் என்று சொல்வதெல்லாம் டைவர்ட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ். ஃபார் வாட் தே ஆர் டைவர்ட்டிங் பீப்புள், தே ஆர் ஆக்சுவலி பிஸி வித் தேர் ஓனர்ஸ். அவங்க முதலாளி எங்களோட ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. யார் அவங்க முதலாளி? அம்பானி அதானிக்கு இந்தியாவை கூறு போட்டு விற்கிறதுல பிஸியாக இருக்கிறாங்க. திடீர் திடீர்னு இந்த மாதிரி நடக்கும்போது பொருளாதார பிரச்சனைக்காக எங்கேயாவது மக்கள் குரல் கொடுக்கும்போது யாராமே பாரு எப்பா என்னப்பா விநாயகர் சிலை அவமானம் பண்ணிட்டான் என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்றவான். இப்போ என்னப்பா வேலை ஏதோ முருகர் ஏதோ அவமானப்படுத்திட்டான்ப்பா யாரவன் கருப்பருக்கு கூட்டம் என்னன்னு கேளு. இப்படியே டைவர்ட் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு கீப் யூ பிஸி வித் யுவர் டிவோஷனல் திங்ஸ். உங்களுடைய ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் பிஸியாகிறீங்க, அது வரைக்கும் வி வில் லூட் தி என்டையர் கண்ட்ரிங்கிறான். ஸோ இந்த ஒரு நாடு ஒரு திட்டம்னு சொல்கிறவன் யாருன்னா, திருட்டு பயல்கள் தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மணியரசனும் சீமானும் பேசுவது தான் தமிழ் திசை. நம்ம தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தம்பி தொல் திருமாவளவன் 2005 தொடங்கினார். எவ்வளோ பெரிய எழுச்சி, தமிழை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தது. ஐயா மருத்துவர், தமிழின போராளி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அதில் இருந்தார், ஐயா பல நெடுமாறு இருந்தார், இதே மணியரசன் உடன் இருந்தார், சுபகர பாண்டியன் இருந்தாங்க, தியாகர், எல்லோரும் தமிழர், தமிழ் தேசிய நல்லுலகே